திமுக அமைச்சர்களுக்கு எதிரான வழக்குகள் நாளை மறுநாள் தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். இன்று பட்டியலிடப்பட்ட வழக்குகள் அனைத்தும் நாளை மறுநாளுக்கு ஒத்திவைக்கப்படுவதாக நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தெரிவித்துள்ளார். அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். இன்று பட்டியலிடப்பட்டுள்ள வழக்குகள் அனைத்தையும் நாளை மறுநாள் பட்டியலிட நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் உத்தரவு பிறப்பித்துள்ளார். திமுக அமைச்சர்களுக்கு எதிரான வழக்கு விசாரணை நாளை மறுநாள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அமைச்சர்களுக்கு எதிரான வழக்குகள் குறித்து உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்த நிலையில் ஐகோர்ட் நீதிபதி நாளை மறுநாளுக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளார். அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் மகேஸ்வரி இணைகிறார். வணக்கம் மகேஸ்வரி, இந்த உத்தரவு குறித்தான முழு விவரம். தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்த வழக்குகளை யார் விசாரிப்பது என்பது குறித்து சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதியரசர் முடிவெடுப்பார் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்துதான் இன்றைய தினம் ஏற்கனவே அமைச்சர்கள் KKSSR ராமச்சந்திரன் மற்றும் தங்கம் தென்னரசு ஆகியோர் மீதான தாமாக முன்வந்து நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் எடுத்த வழக்குகளானது இன்றைய தினம் பட்டியலுக்கு முன்வைக்கப்பட்டிருந்தது. அப்போதே இந்த வழக்கு தொடர்பாக KKSSR ராமச்சந்திரன் மற்றும் தங்கம் தென்னரசு ஆகியோர் ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் மேன்முறையீட்டு மனுக்களை தாக்கல் செய்திருந்தார்கள். இந்த மனுக்களை விசாரித்த உச்சநீதிமன்றமானது தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்த வழக்குகளை யார் விசாரிப்பது என்பது குறித்து சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதியரசர் முடிவெடுப்பார் என உச்சநீதிமன்றம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருந்தது. அதன் அடிப்படையில் தான் இன்றைய தினம் அந்த வாதத்தை அர்த்தமை வழக்கறிஞர் அவர்கள் முன்வைத்தார். அதனை ஏற்றுக்கொண்ட நீதியரசர் உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவை படித்து பார்த்த பின்னர் அதன் அடிப்படையில் இந்த தாமாக முன்வந்து எடுத்த வழக்குகளுடைய விசாரணைகள் உத்தரவு பிறப்பிக்கப்படும் என நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். மேலும் இந்த வழக்கு விசாரணை நாளை மறுதினத்திற்கு தற்போது தள்ளி வைத்துள்ளார்கள். மகேஸ்வரி, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.